பார்க்குறது இண்டிவிஜுவல் ஹவுஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்காட்டில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், கார் பார்க்கிங். இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, பில்டப் ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, கிரவுண்ட் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, மேலே டெரேஸ் மட்டும்தான். இன்னொரு ஃப்ளோர் கட்டுறதுக்கான அப்ரூவலும் இருக்குது, வேணும்னா நம்ம ஃப்யூச்சரில் கட்டிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஏரியா, ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வால் மவுண்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம பழைய காலத்தில் வைக்கிற மாடம் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, 1, 2, 3 வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ் பண்ணிச்சிருக்காங்க, மாடுலர் கிச்சன் ஒர்க்கும் முடிச்சிருக்காங்க, கிச்சன் காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே லாஃப்ட்டும் இருக்குது, மேலே மாடுலர் கிச்சன் ஒர்க்கும் இருக்குது, லாஃப்ட்டும் இருக்குது. மாடுலர் கிச்சன், லாஃப்ட்டு, சிம்னி எல்லாமே வந்து இந்த இடத்துல அவைலபிள். ஹாலும் நல்லா ஸ்பேஷியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க, வால் மவுண்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, எல்லாமே ஆல்ரெடி ரெடி டு மூவ் கண்டிஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட்டு, இதுவுமே ஸ்பேஷியஸான பெட்ரூம். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா லாஃப்ட்டும் இருக்குது, கீழே ஒரே ஒரு வார்ட்ரோப்பும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம இந்தியன் ஸ்டைல் ஆஃப் டாய்லெட்டு, அட்டாச்டு பாத்ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான பெட்ரூம், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட்டு, கீழே எல்லாம் வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா செட்பேக் விட்டுருக்காங்க, அதேமாதிரி அந்த பக்கமும் செட்பேக் விட்டு கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 2 பெட்ரூம் வித் 2 டாய்லெட்ஸு, வெளியே கார் பார்க்கிங் அவைலபிள், டெரேஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்காடு மெயின் ரோடு அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வரும், இந்த பக்கம் இங்கேருந்து கோவூர் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது, எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டியும் இருக்குது. இங்கேருந்து மாங்காடு போகலாம் பக்கம்தான், குமணஞ்சாவடி மெட்ரோ வந்து இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்ராக்சிமேட்லாம். இந்த பக்கம் குன்றத்தூர் போனோம்னாலும் ஒரு 5 to 5.5 கிலோமீட்டர்ஸ் வரும், ஏர்போர்ட்டுக்கு ஒரு 10 to 11 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிற இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 82 லேக்ஸ் தான் கோட் பண்ணுறாங்க. லேண்ட் ஏரியாவே இங்கே ஜாஸ்தியாக போகுது, ஸோ வந்து நாமினல் காஸ்ட்டில் தான் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும். உங்களுக்கு சைட் விசிட் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா. ரோடும் பார்த்திங்கன்னா நல்ல வைடான ரோடு, நல்ல ஸ்பேஷியஸான ரோடு தான். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சீக்கிரமாக 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்பர்ட்டிஸோடு நாங்கள் வரோம். நன்றி. இப்போ நம்ம டெரஸ் போகிறோம். இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்கே பின்னாடி தான் முத்துக்குமார் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து கேட்டட் கம்யூனிட்டி, அல்டி ஷஸ்ரேயா, அப்புறம் வந்து ஸ்ரீராம், டிவைன் சிட்டி, அப்புறம் சைபர் சிட்டி, இது உள்ள 3 கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப பக்கம்தான் இங்கேருந்து, அது 1 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து டி நகருக்குலேருந்து எல்லாத்துக்கும் பஸ் ஃபெசிலிட்டி, ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போனால் அங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள். இந்த பக்கம் 1.5 கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா கோவூரும் கிடைக்கும். ஸோ எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸு பட்ஜெட்டில் அப்படின்னா இது நல்ல சாய்ஸ்.